செய்கின்றோம். அரை கட்டளை நிர்வாகமே, அரை கட்டளை நிர்வாகமே, இடைக்கால நிர்வாகியே, இடைக்கால நிர்வாகியே, ஐந்து மாதத்திற்குள் நான்கு செயலரா, நான்கு செயலரா, மாற்றாதே, மாதந்தோறும் செயலரை மாற்றாதே, மாதந்தோறும் செயலரை மாற்றாதே, அழைத்து பேசு, போராடும் மாசிலிகளை அழைத்து பேசு, போராடும் மாசிலிகளை அழைத்து பேசு, வெளியேறு, தவறாக வழி நடத்தும் சேசாத்திரியே, வெளியேறு, அலைய விடாதே, ஓய்வு பெற்ற பேராசிரியர்களை, ஓய்வு பெற்ற பேராசிரியர்களை, அலைய விடாதே, தேக்காதே, ஆசிரியர்களின் கோப்புகளை தேக்காதே, அலுவலர்களின் கோப்புகளை தேக்காதே, வீணடிக்காதே, அறக்கட்டளையின் பணத்தை வீணடிக்காதே, மாற்றாதே, கல்லூரி ஆசிரியர் குழுவை மாற்றாதே, பல்கலை ஆசிரியர் சங்கம் ஓ ராணி வாங்கி தந்த அறக்கட்டளையின் ஸ்கீமை மாற்றாதே, அனுமதிக்காதே, சுயநிதி பாடப்பிரிவு, ஆசிரியர்களை அனுமதிக்காதே, ஓட்டு போட அனுமதிக்காதே, திரும்ப பெறு, செல்லம்மாள் கல்லூரி முதல்வர் வழங்கப்பட்ட குறிப்பானே, திரும்ப பெறு, சிந்தாபாத், ஒன்று நமது துயரோட்டம், ஓராட்டங்கள் வென்றதில்லை, கோடி கைகள் போராடும், ஜாதி இல்லை, மதம் இல்லை. அறக்கட்டளை நிர்வாகத்தைச் சேர்ந்த ஆறு கல்லூரிகளின் பல்கலைக்கழக ஆசிரியர் சங்க கிளைகளின் கூட்டு நடவடிக்கை குழுவின் தலைவர் பேராசிரியர் சாந்தி. இன்றைக்கு பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழுவின் சார்பாகவும், அலுவலக ஊழியர்களின் கூட்டு நடவடிக்கை குழுவின் சார்பாகவும் மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய நோக்கம் எங்களினுடைய அறக்கட்டளையை நிர்வகிப்பதற்காக இடைக்கால நிர்வாகி நியமிக்கப்பட்டுள்ளார். அந்த இடைக்கால நிர்வாகி ஓய்வு பெற்ற நீதிபதியாக இருப்பதனால் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் எங்கள் கோரிக்கைகள்லாம் எப்பொழுது போல் தீர்க்கப்படும் என்று நினைத்தோம். ஆனால் இவர் வந்ததற்கு பின்னால் அவரால் நியமிக்கப்பட்ட செயலர்கள் மொத்தம் 5 மாதம்தான் ஞாயிறுக்கு அவர் வந்து இதுவரை 4 செயலர்கள் மாறிவிட்டார்கள். ஆசிரியர்களுடைய ஓய்வூதிய பலன்கள் எல்லாம் அப்படியே நிற்கின்றன. இந்த பிரச்சனைகளை பேசுவதற்காக எந்த ஆசிரியர் வந்தாலும் சந்திக்க மறுக்கிறார், செயலரிடம் சொல்லிவிடுங்கள் என்று சொல்கிறார். செயலரோ இன்னைக்கு சொன்ன செயலர் நாளைக்கு இருப்பதில்லை. இதனால் ஆசிரியர்களினுடைய ஓய்வூதிய பலன்கள்லாம் அப்படியே தேங்கி போய் கிடக்குது. ஆசிரியர்களுக்கு மற்ற பணப்பலன்கள், அவங்க வந்து ரெஃப்ரெஷர் கோர்ஸ் போகணும், ஓரியன்டேஷன் கோர்ஸ் போகணும்னு யூஜிசி கம்பல்சரியாக சொல்லுது. ஆனால் அது போவதற்கு அதுவே ரொம்ப அதிபுத்தார் போல் அந்தந்த பல்கலைக்கழகங்களில் நடக்கும். அதை அப்ளை பண்ணிட்டு அவங்க போகணும் அப்படிங்கிறதுக்கு இவங்கக்கிட்ட ஆர்டர் வாங்கணும். ஆனால் அந்த ஆர்டர் வாங்குவதற்குள் போதும் என்றாகி விடுகிறது. ஆசிரியர்களுடைய பிரச்சனைகளை புரிந்து கொள்ளாத ஒரு சூழல் இங்கே இருக்கிறது. அந்த அலுவலக ஊழியர்களையும் மாற்றிவிட்டார்கள். இதுவரை செய்து கொண்டிருந்த அலுவலக ஊழியர்களை மாற்றிவிட்டார்கள். அலுவலக கண்காணிப்பாளர் திடீரென்று மாற்றப்படுகிறார். அப்போ இதையெல்லாம் திட்டமிட்டு நன்றாக அனுபவம் வாய்ந்தவர்கள் மாற்றப்பட்டு விட்ட காரணத்தினால் இதெல்லாம் இங்கு தேங்கி போய் கிடக்கிறது. அடிஷனல் செக்ரட்டரி என்று சேசாத்ரி என்று ஒருவர் வைத்திருக்கிறார். அவர் சொல்வதுதான் நடப்பது போல் தெரிகிறது. ஏன் ஆட்களை மாற்றுகிறார்கள், ஏன் ஆட்களை திரும்ப கொண்டு வருகிறார்கள் என்பதெல்லாம் தெரியவில்லை. அது மட்டுமல்லாமல் ஆடிட் செய்யப்படுகிறது. இங்கே ஆடிட்டுக்கு வந்து இதுக்கு முன்னாடி வெறும் 15,000 தான் கொடுக்கப்படும். ஆனால் இப்பொழுது 1.5 லட்சம் ஒரு கல்லூரியில் செலவழிக்க
வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். 15,000 எங்கே இருக்குது, இப்போ 1.5 லட்சம் எப்படி இருக்கிறது? இவருக்கு மாத சம்பளம் 2 லட்சம், இதற்கு கீழே செக்ரட்டரி, அடிஷனல் செக்ரட்டரி, எஸ்டேட் ஆஃபீஸர் எல்லாவற்றையும் மாற்றிவிட்டு இப்போ இங்கேயே ட்ரஸ்டில் பணம் இல்லை ஆசிரியர்களுக்கு என்று சொல்லுகிறார்கள். இது போல பணம் எல்லாம் இன்றைக்கு விரயமாக்கப்படுகிறதாக சொல்லுகிறார்களே, அதன் உண்மைத்தன்மை அறிய நாங்கள் அவரை சந்திக்க அனுமதி கேட்டபோது எங்களுக்கு சந்திக்க அனுமதி மறுக்கப்படுகிறது. அவரை நாங்கள் விமர்சிக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். நாங்கள் படும் அவஸ்தைகளை தான் அவரிடம் முறையிடப் போகிறோம், ஆனால் அதையும் கேட்க மறுக்கிறார். அவர் 2 அறக்கட்டளையினுடைய தலைவராக இருப்பதாக அறிகிறோம். அதனால் அவர் இங்கே 12 மணி வரைக்கும் இருக்கிறாரு, அதுக்கப்புறம் வேறு அறக்கட்டளைக்கு சென்று விடுகிறார். இந்த நிர்வாக சிக்கல்களை களைய வேண்டும் என்பதற்காக இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அவர் தேர்தலை விரைந்து நடந்து முடிக்க வேண்டும் என்பதும் எங்களது கோரிக்கை. அதாவது பொறுப்பான அறக்கட்டளை